நாராயணாய வித்மஹே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அஸ்டோர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த வைகாசி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் ராகு புதன் நிலையில் உள்ளன ரிஷபத்தில் சூரியன் துலாத்தில் சந்திரன் மற்றும் கேது மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் செவ்வாய் மீனத்தில் குரு மற்றும் சுக்ரன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் வரும் நாளில் நாம் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் வெற்றி நிச்சயம் வந்து சேரும் முருகப்பெருமானிடம் மும்மூர்த்திகளான சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூவரும் அடக்கம் என்பார்கள் காக்கும் கடவுளாகிய முகுந்தன் அழிக்கும் கடவுளான ருத்ரன் படைக்கும் கடவுளான கமரூர் பவன் ஆகிய மூவரின் முதல் எழுத்துக்களை ஒன்று சேர்த்தால் முருகா என்று பெயர் கிடைக்கும் ஒவ்வொரு மாத்திலும் ஒரு சிறப்பான நட்சத்திரம் அல்லது திதியை தேர்ந்தெடுத்து கொண்டாடுகிறோம் நட்சத்திர அடிப்படையில் வைகாசி விசாகம் ஆடிப்பூரம் திரு கார்த்தை தைப்பூசம் பங்குனி உத்திரம் மாசி மகம் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன அந்த அடிப்படையில் விசாக நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும் வைகாசி விசாகம் அன்று அதிகாலையில் விநாயக பெருமானை வழிபட்டு அதன் பின்னர் முருகப்பெருமான் படத்தின் முன்னால் பஞ்சமுக விலக்கேற்றி ஐந்து வகை நெய் நெய்தீபம் படைத்து திருப்புகள் பாடி கந்தனை வழிபட வேண்டும் திருப்புகள் படித்தால் எதிர்ப்புகள் அகலும் இனிய வாழ்வும் மலரும் அன்றைய தினம் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நன்மை தரும் கிரக வைகாசி மூன்று பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி அன்று செவ்வாய் மீனராசிக்கு மாறுகிறார் வைகாசி ஏழு இருபத்தி ஒன்று ஐந்து ஆகிறார் வைகாசி பத்தாம் தேதி இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சுக்ரன் மேஷ ராசிக்கு மாறுகிறார் வைகாசி பதினொன்று இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சனி பகவான் மகர ராசிக்கு ஆகிறார் வைகாசி இருபத்தி மூன்று ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று புதன் பகவான் ரிஷபராசிக்கு மாறுகிறார் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் மீனராசி அன்பர்களின் வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு தன் சொந்த வீடான உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் ஜென்ம குரு என்றாலும் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் ஆரோக்கியம் சீராகும் வைகாசி மூணாம் தேதி மீன ராசி உங்கள் ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது நினைத்த காரியம் நினைத்த நேரத்தில் முடியும் தைரியம் தன்னம்பிக்கை கூடும் பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும் இடம் பூமி வாங்கும் முயற்சி கை கூடும் வைகாசி மூணாம் தேதி முதல் மாத கடைசி வரை மீனத்தில் உள்ள செவ்வாயை மகரத்தில் உள்ள சனி பார்க்க போகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் அவரை லாபஸ்தானத்தில் உள்ள சனி பார்க்கும் பொழுது பகை கிரகமாக இருந்தாலும் பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கும் விற்பனை செய்த பூமியால் சில பிரச்சனைகள் வரலாம் வைகாசி ஏழாம் தேதி மேஷராசியில் புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதனால் குடும்ப ஒற்றுமை பலப்படும் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் பிள்ளைகளுக்கு வரன்கள் வாசல் தேடி வரும் வெளிநாட்டு முயற்சியில் அனுகூலம் உண்டு வைகாசி இருபத்தி மூணாம் தேதி ரிஷிவராசிக்கு புதன் செல்கிறார் இக்காலத்தில் உடன் பிறப்புகளின் இல்லங்களில் சுபகாரியங்கள் நடைபெறலாம் வழக்குகள் சாதகமாகும் தொழிலில் சில மாற்றங்களை சந்திப்பீர்கள் இதுவரை உச்சம் பெற்று மீனத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் வைகாசி பத்தாம் தேதி மேஷ ராசிக்கு வருகிறார் சகாய ஸ்தானாதிபதி தனஸ்தானத்திற்கு வரும்போது தனவரவு திருப்தி தரும் கடமையில் இருந்து தொய்வு அகலும் தொழிலில் முன்னேற்றம் உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வைகாசி பதினொன்னாம் தேதி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உள்ள சனி வக்ரம் பெறுவதால் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை உருவாகும் எதிர்பாராத தகவல் தாமதப்படலாம் லாபத்தை கொடுத்து வந்த பங்குதாரர்கள் திடீரென விலகி கொள்வதாக சொல்வார்கள் வீடு மனை வாங்க போட்ட திட்டம் நிறைவேறும் பணிபுரியும் இடத்தில் பணத்தை கையாளும் பொழுது கவனம் தேவை திடீரென இடமாற்றம் வரலாம் அன்பர்களே உங்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம் சூரியன் புதன் கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக வளம் வருகின்றன இம்மாதம் குருவை பொறுத்த வரையில் அவர் உங்கள் ராசிக்கு நாதனாக விளங்குவதால் ஜென்ம ராசி குருவினால் உங்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது ஜென்ம குரு வனத்திலே என்ற ஜோதிட முதுமொழி மீனராசினருக்கு பொருந்தாது பண வசதி போதுமான அளவிற்கு இருக்கும் வாக்குஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு பின்பு கஷ்டப்பட வாய்ப்புகள் உருவாகும் மேஷம் தனஸ்தானம் ஆதலால் எதிர்பாராத செலவுகளில் பணம் விரயமாகும் பொருட்கள் களவு போகக்கூடும் விழிப்புடன் இருத்தல் நல்லது விவாக சம்பந்தமான முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகே வரண் அமையும் ஆரோக்கியம் நல்லபடி நீடிக்கிறது இம்மாதம் முழுவதும் மீனராசி அன்பர்களே உங்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம் லாபஸ்தானத்தில் சனி வக்ரகதியில் செல்வது உழைப்பால் உயரும் யோக எடுத்து காட்டுகிறது வேலை சுமையும் உழைப்பும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறி இருந்தாலும் நிர்வாகத்தினரின் பாராட்டுதலும் அங்கீகாரமும் கிடைக்கும் சிறு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு எதிர்பார்க்கலாம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசினருக்கு வெற்றி காத்துள்ளது மீனராசி அன்பர்களின் தொழில் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம் அன்றாட வியாபாரமும் லாபமும் அதிகரிப்பதை அனுபவத்தில் காணலாம் விஸ்தரிப்பு திட்டங்களை செயல்படுத்த அனுகூலமான மாதம் இது சில தருணங்களில் நிதி நிறுவனங்களினால் அவ்வப்போது பிரச்சனை ஏற்பட்டாலும் உதவி கிடைப்பது தடைப்படாது புதிய முயற்சிகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் மட்டும் போடுவது நல்லது சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு நிலைகள் அனுகூலமாக இருப்பதால் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு லாபகரமான வாதம் இந்த வைகாசி புதிய தயாரிப்புகளில் துணிந்து முதலீடு செய்யலாம் வழக்கமாக எடுக்கும் ஜனரஞ்சகமான படங்களை விடுத்து தேச பக்தி நம் நாட்டின் புராதன கலைகள் கலாச்சார அலங்காரங்கள் சரித்திரத்தில் வீரம் தியாகம் ஆகியவற்றை பின்னணியாக கொண்டுள்ள படங்கள் லாபத்தை அள்ளித்தரும் என கிரக கூட்டணி எடுத்து காட்டுகின்றது நைந்து போயுள்ள சினிமா துறைக்கு புத்துயிர் அளிக்க சுபபலம் பெற்றுள்ளன கிரக நிலைகள் மீனராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம் சுக்கரனும் புதனும் சுபபலம் பெற்றுள்ளன மீன ராசினர் மற்ற ராசினரை விட இம்மாதம் அதிக நன்மைகளை அடைவார்கள் பல தற்போதுள்ள கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு இணைவார்கள் மீனராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம் எவ்வித தடங்கல்களும் இன்றி பாடங்களில் மனம் செல்லும் நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் ஓங்கும் உயர்கல்விக்கு உதவிகள் கிடைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற பல அந்நிய நாடுகளின் சூழ்நிலை ஆதரவாக மாறும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் மீனராசி அன்பர்களே விவசாய துறையினரைப் பற்றி பார்க்கலாம் உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிடைப்பது மன தரும் சூரியன் ஆதரவாக இருப்பதால் அரசாங்க ஆதரவும் உதவியும் எளிதில் கிடைக்கும் ராகுவின் நிலையினால் அண்டை நிறுத்தவரோடு பகை ஏற்படும் உணர்ச்சி தவிர்ப்பது அவசியம் மீனராசி அன்பர்களே பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம் இம்மாதம் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தொடர்ந்து வந்த கடன் சுமை குறையும் கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் உறவினர்களின் ஒத்துழைப்புடன் ஒரு சில நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் வீடு வாங்கும் யோகம் உண்டு வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சிகள் கைகூடும் பிள்ளைகளின் முன்னேற்றம் ஆச்சரியப்பட வைக்கும் உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும் மீனராசி அன்பர்களே உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் இம்மாதம் லட்சுமி சமேத விஷ்ணுவை இல்லத்தில் வைத்து வழிபடுவது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்